இப்போ ஒன்றுமே ஆக மாட்டோம் உடனே எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அதை மாதிரி நினச்சவங்கள்லாம் ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்காக இங்கே வந்தவங்க இங்கே வந்துட்டு எடப்பாடியை ம மிரட்டி பத்து பேரோட போய் ம மந்திரி ஆகலான்னு நினச்சவங்க இன்னும் சில பேர் திமுகவில் ஆனால் போயிடலான்னு போனாங்க இப்போ திமுக ரெண்டு தொகுதியில் இடைத்தேர்தலில் தோற்ற உடனே அவங்க முகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி தின்ன மாதிரி இருக்காங்க அதனால் தேர்தல் வெற்றி மாத்திரம் தோல்வி மாத்திரம் ஒரு கட்சியை நிரம்பித்தா எந்த கட்சியில் யாருமே இருக்க முடியாது அதனால் ஒரு கட்சிக்காக இருக்கும்னா நமக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உழைப்போம் நிச்சயம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் ஐந்து பாராளுமன்ற பொது தேர்தலையும் ஐந்து சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கின்ற எல்லாவித சக்தியும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதனால் மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதில் நான் ஏதோ பாராளுமன்ற தோல்வியை மறைக்கணுங்கிறதுக்காக தெரிய சொல்லலை வெற்றிவேல் நார்த் மெட்ராஸில் அவர் நின்னார் பெரம்பலூரில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியாது நான் எவ்வளோ வாக்கு வந்துச்சுன்னு தெரியும் உதாரணத்தை சொல்கிறேன் அவர் ஏதோ என்ன திருப்திப்படுத்துவோ அவரை திருப்திப்படுத்தவோ சொல்ல மகேந்திரனுக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் தொகுதி எப்படி இருந்ததுன்னு உதாரணத்தை சொல்கிறேன் ஒட்டப்புடாரத்தில் எப்படி நம்ம செயல்பட்டோம் நம்ம நிர்வாகிகள்லாம் போய் உட்காந்து எப்படி செயல்பட்டாங்க அங்கே எப்படி இருந்துச்சு நம்ம எம்எல்ஏட்ட அதுக்கு முன்னாடி நானூற்றம்பது ஓட்டில் ஜெயித்தவர் அவர் வகையிலே நல்லா இருக்குன்னா நான் நிறையா ஓட்டு விதியாக ஜெயிப்பேன்னு சொன்னேன் இன்னும் சில பேர் வந்து எனக்காக போய் இந்த வெளியில் போனாங்கல்ல நைட்டு விசர்வாக எடுத்துகிட்டு இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நின்று கூடாதா இதில் தான் நின்றுருக்கணும் இருக்கணும் அசம்பிளியில் நம்ம பாராளுமன்றத்தில் நின்னது தான் சரின்னு அன்ன சண்முக சொன்னாங்க ஏன்னா எல்லா தேர்தலையும் நிற்கணும் நம்ம இந்த இடைத்தேர்தலில் கூட விக்கிரவாண்டியில் நமது மாவட்ட செயலாளர் பாலசுந்தரம் வந்து போட்டிடுறதுக்கு தயாராக இருந்தார் அதுமாதிரி நாங்குநேரியில் நமது மாவட்ட செய ஐயப்பன் பரமசி ஐயப்பன் போட்டிடுறது தயாராக இருந்தார் நாங்கள் சுயேட்சாக கூட நின்றுடுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை வேணாம் நம்ம இதில் அப்படி நிற்க வேணாம் அப்படி தான் சொன்னோம் வேட்பாளர் பஞ்சமோ இல்லை நிற்கிறதுக்கு தயக்கமோ கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்க தினகரன் வந்து அங்கெல்லாம் நிற்காமல் இப்போ திடீர்னு நிற்கிறேங்கிறார அவங்க கட்சி இருக்கிறத காமிக்கிறதுக்கா பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வேறு போட்டியிடற தேர்தலில் நம்ம கட்சி அவர் அரசியல் கேட்கும் போட்டிடுன்னா அது வந்து அதுக்கு ஒரு காரணம் அவங்க தொண்டர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு பயந்து கொண்டு நாம் இருட்டடைப்பு செய்யப்படுகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் நாம் நடத்தாத போராட்டங்கள் இல்லை நம்ம போராட்டங்கள்லாம்